உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கிறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கார்டன் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேற ஒரு வேலை போயிட்டு இருக்கிற தொட்டு கார்டன் உங்ககிட்ட காமிக்கல. கண்டிப்பா வந்து காமிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்டன் வந்து எவ்வளோ அழகா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடியோ போட்டோம்ல, எப்போ மூங்கில் வந்து அது வளர்ந்துருக்கு. இப்போ நான் வந்து இப்போ இப்போ வளர்ந்துருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அழகாக இருக்கும். இன்னும் ஃபுல்லாக வளர்ந்த உடனே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எடுத்து மேலே கட்டலை இன்னும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போவே கட்டினாக்கா நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழெல்லாம் சொட்டோம். அதனால கீழவே வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து மேலே கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பால்கனியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல கட்டினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்போ அந்த மாதிரி பால்கனியில் கட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும். கீழே வடியாத அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது பார்க்கறதுக்கே சண்டு மாதிரி வளர்ந்து உங்களுக்கு வந்து அந்த மூங்கில் கூட தெரியாமல் செடி மட்டும்தான் தெரியும். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் துளுத்துருக்கு. இப்போ நைட் ஆயிடுச்சு, அதனால் காமிக்க முடியல. நான் அடுத்து ஒரு விளாகில் கண்டிப்பாக அதை எல்லாமே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் என்ன டிஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசங்க பாஸ்தா கேட்டாங்க. நான் வந்து சரி ஒரு பரோட்டா பண்ணலாம், காய்கறிலாம் வச்சு இந்த சாஸ் ஊற்றி ஒரு பரோட்டா பண்ணலான்னு பிளான் பண்ணேன். உடனே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எப்போ பார்த்தாலும் என்னது அது பேர் கூட வரமாட்டேன். எப்போ பார்த்தாலும் பாஸ்தா. சரி போங்க, உங்களுக்கு தனியாக செஞ்சுட்டு நான் எங்களுக்கு தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்தாவும் ஒரு சைடு பண்ண போகிறேன். எக்கு போட்டு தான் பாஸ்தா பண்ண போகிறேன். இந்த பரோட்டா வந்து இந்த சாஸ் போட்டு பண்ணும்போது நமக்கு சைடிஸ் வந்து எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு அழகாக சாப்பிட்றலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் மைதா வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுட்டோம்னா நல்லா மேலே முறுமுறுன்னு உள்ளே வந்து இதுவாக இருக்கும். வாழை பொங்க விட்டுட்டேன் இவனோட பேசிக்கிட்டே. எப்போ எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் என்னவோ தெரில, நம்ம பண்ணும்போது அது பெருசாக தெரிய மாட்டேன்னு மற்றவங்க யாராவது பொங்க விட்டால் கோவம் வருது. இல்லை, இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பால் பொங்கி நான் உடனே அந்த பக்கம் கேமராவை உங்கள் வீட்டில் இன்னொன்று வேறு நடந்தது. போன வாரம் என்ன வந்தது நம்ம வீட்டுக்கு? ஐயோ ஊரில் பார்த்துக்கிறேன். ஞாபகப்படுத்தாத பாம்பு. எங்கே எங்கே நின்னீங்க நீங்கள்? ஏறி வாங்க வாங்க, அதை வாங்க வாங்க வாங்க. எங்கே ஏறி நின்னீங்க சொல்லுங்க. பாம்பு வந்துச்சுன்னு அந்த சோஃபா மேலே ஏறி இங்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில. சரி ஃபஸ்ட்டு வந்து ஓனா கதவு திறந்து இருந்தது. ஓனா தான் போகுதுன்னு அசால்ட்டாக அப்படி உட்காந்து மொத்தம் நீட்டாக போகுது. உடனே நான் ஏறி ஏடி நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ரமேஷ் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த பாம்பை விரட்டாம கதவு மூடிக்கிட்டான். பாம்பு எங்க போச்சுன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த சந்துக்குள்ள இப்ப நான் போறதே கிடையாது. ரொம்ப பெரிய பாம்பு. ஐயோ எப்பா அதை இப்பவும் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ விருந்தாளி வந்த மாதிரியே கேட்கறான் ரமேஷ். நான் ஸ்னேக் பிராங்க் பண்ணலாம் பார்த்தா, நான் ஸ்னேக் அம்மாவை பிராங்க் பண்ணுறேன். ஜெயந்தி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஜெயந்தி ஹாய். பாம்பு வந்தப்ப ஜெயந்தி இல்லை, அப்புறமா தான் நான் சொன்னேன். வரலட்சுமி உள்ள போய் பூந்தது Varalakshmi. Pusa yara pambo paathu. Ama, idu vande picnic peyiranga. Akka ipdi bye parani ivanga thangachi ottanga irukkranga. Damadodu kuchi vechi pambo varthin irukanga. Ama, en thangachi paathina or komba vechi unmile dhairiyam da. Na romba dhairiyasali da. Ana indha mari vishayathila la na dhairiyasali kedaiyadu. Apra komba vechi tatti ava anupiya vittuta. Ayyo ayyo. Yarun kettingna Lavanyavoda amma. Lavanya vandrika Chennai. Lavanya vandu naaliki nama veetukku varuvaanga. Appo naan ungalukku kaamikkiren Lavanya. Ellarum kette irkinga. Lavanya enga? Lavanya eppadi irukanga appdinte. Lavanya Jaythi and idu saaptu paathittu eppadi irukunu sollu. Adha nama mun video la pannume. Adho mun video la pannadhu. பாருங்க ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா லைட் இதல கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே பனஞ்சி வைக்கலாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்டு கம்மன் இருக்கு. இது நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுறேன். நிறைய பேர் வந்து பயங்கர என்னது தயிர் வடை தயிர் போண்டா அப்படி ஏதோ சொல்லிருந்தீங்க. குக்கு வித் கோமாளில பண்ணதுன்னு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பால்ஸ். பன்னீர் பால்ஸ் டிஃபரண்டா இத வச்சு ஒரு குழம்பு பண்ணிட்டாங்க அம்மா. அந்த வீடியோவை நான் actually நாளைக்கு போடுறேனா இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சம டிஃபரண்டான ஒரு ரெசிபி. அதே மாதிரி எங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபரண்டா அம்மா வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பாம்பு நான் எப்படா சொன்னேன் இதெல்லாம் இவனா கதை கட்டி விட்டுக்கறான். ஏய் நாமலையா பாருங்க. அதுங்கட்டி ஜெயிக்கே என் தம்பி பெரட்டல் அப்பளையா அவளுக்கு எப்பவுமே நைட் சிட்டா சிட் நைட் சிட் அதனால தூங்கி எழுந்து 4 மணி ஆனவன அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஏதோ என்ன பண்ணனா லாகிங் பண்ணனும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா இந்த பிரேக் இப்போ அதனால பிரேக் கொஞ்சம் சாப்பிட வந்திருக்கா. அந்த மாவை வந்து மூடி வச்சிடலாம். பால் பொங்கிடுச்சு. அதை எடுத்துட்டு அந்த அடுப்பை உடனே தொடச்சிடுவோம். இல்லைன்னா கருக்கள் ஆகிடும். பாருங்க பால் பொங்குச்சுன்னா இப்படி உடனே தொடச்சிருங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் துடைக்க கஷ்டமாக இருக்கும். அந்த கோஸ் வந்து திருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக திருவிக்கங்க. பாத்தீங்கன்னா பாஸ்தா வேக வச்சுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா இருக்கு. நான் இதே தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க பாதி வந்து நான் பாஸ்தாக்கு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி பண்ணுறதுக்காக இதில் வந்து போட்டுக்கிறேன். எல்லா காய்கறியும் இதில் போட்டு ஆவி கட்டிக்கலாம். கேரட் வந்து இந்த பெருசில் திருவிக்கலாம். பாருங்கள் அது மேலேயே நம்ம திருவின கேரட்டை பாதி வந்து பாஸ்தாக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதி இதில் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுக்கிறேன். அதையும் திருவிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு கொஞ்சம் அலசி எடுத்து போட்டுக்கலாம். இது மேலே போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே போட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். அதனால் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அலசி போட்டுக்கோங்க. பாருங்கள் பாஸ்தா வெந்துட்டு இருக்கும் போதே அது மேலேயே இதையும் வச்சு வேக விட்டுடலாம். ஆவி கட்டிக்கலாம். பாஸ்தாவுக்கு ஒரு 2 வெங்காயம் இப்படி போட்டு நீட்டு வாக்கில் வெட்டிக்கலாம். பாஸ்தா வந்து வெந்துருச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப வேக வைக்க வேணாம். இந்த அளவுக்கு நமக்கு ஆவி கட்டினாலே போதும். இதையும் இங்கே வச்சிடுவோம். வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா சாஸு இதையுமே போட்டுக்கலாம். நல்ல ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். காரம் இருக்காது, புளிக்க தான் ஆல்ரெடி நீங்கள் காரமாக செய்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த காரம் உனக்கு பிடிக்குதுல்ல? பிடிக்குது, இருந்தாலும் அப்புறம் கலக்குது. நான் பண்ணுறது இவன் எப்படி தெரியுங்களா, பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு சாப்பிட்ருவான். இவன் இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ற அளவு தெரியாது. நம்ம போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் சாப்பிடுவான். அப்படி இல்லைன்னா போய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுப்பான். இது இவனுக்கு கூட பிறக்கும் போதே இருந்த பழக்கம். ஆமாம், பாஸ்தா கேப்பியா கேப்பியா அப்படின்றது. பாஸ்தா இல்லடா, பரோட்டா. பரோட்டாக்கு அது சைட் டிஷ் எதுவும் கிடையாதுல்ல, அதனால சரியா. இது நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நம்ம பாஸ்தாக்கு முதல் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே பாத்திரத்தில் பண்ணணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பாத்திரம் சேர்ந்தது. ஒரே பாத்திரத்தில் பண்றீங்க, ஆனா அவ்வளோ பாத்திரம் வாங்குறீங்க. ஏன் எல்லா பாத்திரத்தையும் யூஸ் பண்ண மாட்டேங்க? எல்லா பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிட்டா இருக்கேன். இங்க சமைக்கும் போது கழுவுறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால ஒரே பாத்திரத்துல சமைச்சிட்டோம்னா முடிஞ்சது. அப்ப பாத்திரம் வாங்கும் போது தெரியல கழுவுறதுக்கு ஆள் வேணும். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நானாக எல்லா பாத்திரத்தையும் வாங்கிறது கிடையாது. போன வாட்டி ப்ரீமியரா என்னது ஏதோ ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தான். அது பாதி நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா யூஸ் பண்ணி காமிச்சிட்டு கொடுத்துருக்கேன். தங்கச்சி வீட்டுக்கும் தம்பி வீட்டுக்கும் சிலதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இது நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது நம்மகிட்ட இல்லாததுனால இந்த ஸ்டீமர் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தேவையான பொருள் மட்டும் வாங்குகிறேன். எதுக்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அது ரமேஷுக்கே தெரியும், ஆனால் வேணுனே உங்ககிட்டலாம் என்னை கோத்து விடுறாங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டுட்டு இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இது இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இந்த காய்கறியெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம கேரட்டும் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாஸ்தா சாஸ் சேர்க்க போகிறோம், அதனால் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அதனால் நான் அந்த காரம் போட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் இது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். வேக வச்ச இந்த பாஸ்தா உதுட்டுக்கணும். சரி, இப்படியே போட்டுக்கலாம். அதை கொட்ட வேண்டாம். எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த முட்டையை பொரிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டுருவோம். அந்த மிளகுத்தூள் போட்டால் தான் நம்ம பாஸ்தாவோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சூப்பராக நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே மூடி இந்த பாத்திரத்திலே வச்சிடலாம். சாப்பிடும்போது லைட்டாக ஒரு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பரோட்டா பண்ணிக்கலாம். அதுக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகாக தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு திரட்டுறதுக்கு வந்து நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமைக்கிடுங்க. லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், ரொம்ப தேய்க்கணும்னா. ஏன்னா நம்ம இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்படி திக்காகவே போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம வீட்டுக்கு மேலே வச்சுருந்த பச்சை மிளகாய் இப்போ கீழே வச்சுருக்காங்க. சூப்பராக கிச்சனில் வந்து பார்த்தாலே பச்சை மிளகாய் வளர்ந்துருக்கிறதுன்ட்டு சூப்பரில் நானே இன்னைக்கு தான் கவனிச்சாது. எப்போ எத்தனை வந்துருச்சுங்க? இதை அது அப்போவே போட்ட விதை இப்போ தான் குட்டி குட்டியாக வருது. இந்த மாதிரி கிச்சனுக்கு எதுக்கவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ஜன்னலே கை விட்டு பற்றி பற்றி சமைச்சிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நிறைய பச்சை மிளகா இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு குடமிளகா வந்து யூஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 செடி வந்தது. கொஞ்சம் ஹைட்டானோடனே எடுத்து நட்டதில் வந்து நமக்கு அதில் 6-7 செடியில் எல்லாம் வேஸ்ட்டாக போய் ஒரு 4 செடி தான் கிடச்சிது. அதில் 2-2 செடியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். குடமிளகா வளர ஆரம்பிச்சிருது. நான் இன்னொரு பிளாகில் அதை எல்லாம் காமிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் பிளாக் எடுக்கலான்னு பார்த்தோம், முடியல. அதனால் இப்போ நைட்டு வந்து டின்னர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டா. சூப்பர். இதே மாதிரியே வந்து இதில் சாப்பிட்டோம் சூரத்தில். சூரத்தில் சாப்பிட்டது நம்ம வெறும் வந்து கேரட் மட்டும்தான் அதில். ஆமாம், அது ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்தது. ஆமாம், அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. தயிர் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் பட்டர் ரெண்டில் எது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நல்ல நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றணும் தான். நான் வந்து நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி கட்டில் வச்சுட்டு அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். செம்மையாக சுடுது. இது வந்து நம்ம தயிரில் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ஒரு காய்கறி வேக வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தயிர் தொட்டு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா நைட் எப்போவுமே நம்ம லைட்டாக தான் சாப்பிட போகிறோம், அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்வீட் பரோட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பரான இந்த டின்னர் பாருங்க. சூப்பரான நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. ஏமா ரெண்டு பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம சமைச்சு கொடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சிக்கிட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் இப்போன்ல எப்பவுமே வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு, எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படின்னா தனியாக ஏதாவது பண்ணிப்பேன். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்க வந்து நிறைய பேர் குழந்தைங்க வந்து சாப்பிடல அப்படின்லாம் சொல்லுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி டேஸ்ட்டோட நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.